ஹாய்ஸ் வெல்கம் டு த சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, நம்ம பட்னா பேரஸ் டீம் நேற்று 28 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் பெங்கால் வேரஸ் டீம் கிட்ட தோற்றுருக்காங்க. இதனால் நம்ம தமிழ் தராஸ் டீமுக்கு என்ன அட்வான்டேஜ், தமிழ் தராஸ் டீமுக்கு என்ன ஹாப்பி நியூஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நேற்று நடந்து முடிஞ்ச 3 மேட்ச்க்கான குயிக் ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ்க்கும் குஜராத்துக்கும் நடந்தது. அண்ட் ரெண்டாவது மேட்ச் தெலுங்கு டிடன் டீமுக்கும் தபாங் தில்லி கேசிக்கு நடந்தது. அண்ட் மூணாவது மேட்ச் பெங்கால் வேரஸ் டீமுக்கும் பட்னா பேரஸ் டீமுக்கும் நடந்தது. 3 மேட்ச்சில் மொதல் மேட்ச் கொஞ்சம் முக்கியாக தான் போனது. பட் அதுக்கப்புறம் இருக்கிற 2 மேட்ச் சும்மா வெறித்தனமான சம்பவம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். முக்கியமாக அந்த தெலுங்கு டிடன் டீமும் பட்னா பேரஸ் டீமும் தோற்றது தான் வெறித்தனமாக இருந்தது. ரெண்டு டீமும் 20 பாயிண்ட்க்கு மேலே தோற்றுருந்தாங்க. அப்படி என்ன முக்கியாக பண்ணாங்க அந்த மேட்ச்சில் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதை வீடியோ தம்பிக்கோங்க. வாங்க அப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நேற்று நடந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம ஜெய்ப்பூர் பிங்க் பேலஸ் டீமுக்கும் குஜராத் டீமுக்கும் இருந்தது. இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு லோ ஸ்கோரிங் கேமாக தான் இருந்தது. முக்கியமாக ரெண்டு டீமோட பிரைமரி செஸ் ரைடர்ஸ் அதாவது அர்ஜுன் தேஸ்வால் அண்ட் ராகேஷ் இந்த ரெண்டு பிளேயருமே இந்த மேட்ச்சில் படும் சொதப்பல் சொதப்பி இருந்தாங்க அப்படிங்கிறத ஒரு உண்மை. அர்ஜுன் தேஸ்வால் அதுக்கு முன்னாடி மேட்சஸ் எல்லாமே பயங்கரமாக ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தாரு. பட் இந்த மேட்ச் வெறும் 4 பாயிண்ட் அவர் எடுத்தார். அதே மாதிரி அவருக்கு சப்போர்ட்டிவ் ரேட்டாக இருந்த அஜித் இந்த மேட்ச்சில் 1 பாயிண்ட் கூட எடுக்கல. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் மேட்ச்லேயே இருந்தார். பட் 1 பாயிண்ட் கூட அவர் எடுக்கல. அதே சமயம் ஜெய்ப்பூர் பிங்க் பேண்டர்ஸ் டீமுக்கு ராகுல் சௌத்ரி அண்ட் கடைசியாக சூப்பர் சப்போ உள்ள வந்தால் பவானி ராஜ்போட் இந்த ரெண்டு பிளேயருமே 5 பாயிண்ட் எடுத்திருந்தாங்க. ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்க. இனிமேல் இந்த டீம் இந்த மேட்சை வின் பண்ணாங்கன்னா அதுக்கு காரணம் இந்த ராகுல் சௌத்ரி அண்ட் பவானி ராஜ்போட் அப்படிங்கிற பிளேயர்ஸ் தான். அண்ட் அதே மாதிரி ஜேபிபி டீமுக்கு டிஃபென்ஸும் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க இந்த மேட்சில். முக்கியமாக பயங்கரமான ஃபார்மில் இருக்கிற ராகேஷ் அப்படிங்கிற பிளேயரையே ஒரு காமன் நேரம் கிட்ட பெஞ்சில் உட்கார வச்சுருந்தாங்க. அதே மாதிரி அவரை பாயிண்டே எடுக்க விடலை அப்படிங்கிறத ஒரு உண்மை. டோட்டலாக 2 பாயிண்ட் மட்டும்தான் ராகேஷ் எடுத்திருந்தார். மேட்ச் நடக்கிற வரைக்கும் அவர் தாங்க அதிகமான ரைட் பாயிண்ட் வச்சிருந்தாரு. கிட்டத்தட்ட 41 ரைட் பாயிண்ட்ஸ் வச்சிருந்தாரு. நவீனை விட அதிகமான ரைட் பாயிண்ட் அந்த மேட்ச் நடக்கும்போது அவர் தான் வச்சிருந்தாரு. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பிளேயரே பிடிச்சி உட்கார வச்சாங்க. அதுக்கு மெயின் ரீசன் சாகுல் குமார் அண்ட் அன்குஷ் அப்படிங்கிற ரெண்டு கார்னர் பிளேயர்ஸ். ரெண்டு பேருமே மரணமாக காட்டியிருந்தாங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கேப்டன் சுனிலுமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. டிஃபென்ஸ் இந்த மேட்ச் ஜேபிபி டீமுக்கு பயங்கரமாக இருந்தது அப்படிங்கிறது ஒரு உண்மை. இந்த குஜராத் டீம் ஆரம்பத்துலேருந்தே சொதப்பினாங்கன்னா அதுக்கு மெயின் ரீசன் இந்த டீமோட ரைடிங் யூனிட் அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அண்ட் அதே மாதிரி ராகேஷ் ரொம்ப தான் சூப்பராக ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாலும் இந்த மேட்ச் அவர் பெருசாக மேட்ச்சில் வாய்ப்பே கிடைக்கல அப்படிங்கிறத ஒரு உண்மை. இருக்கிற நேரம் முக்கால்வாசி ஃபுல்லாக அந்த பெஞ்சிலே தான் உட்காந்துருந்தாரு ஃபர்ஸ்ட் ஹாஃபில். அந்த சமயம் மற்ற ரைடர்ஸ் அதாவது செகண்டரி அண்ட் தேரி சாய்ஸாக இருக்கக்கூடிய ரைடர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணணும். பட் இந்த டீமுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல அப்படிங்கிறத ஒரு உண்மை. கேப்டன் ரஞ்சித்தா இருக்கட்டும் சரி அண்ட் ரோஹித் குமாராக இருக்கட்டும் சரி இந்த ரெண்டு பிளேயருமே ஸ்டார்டிங் ஸ்டாவில் இந்த மேட்ச்சில் இறக்கியிருந்தாங்க. இப்போ ரெண்டு பேருமே ஆளுக்கு 1 பாயிண்ட் எடுத்துகிட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ப்ரே பண்ணி டைமை வீணாக்கிட்டு தான் போனாங்க அப்படிங்கிறத ஒரு உண்மை. ரெண்டு பிளேயராலுமே பெருசாக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியலை. ரோஹித் குமார் சின்ன கம்பேக் கொடுக்குற மாதிரி இருந்தது. பட் அவரால் பெருசாக ப்ளே பண்ண முடியல அப்படிங்கிற காரணத்தால் வெளியே உட்கார வச்சாங்க. பரதீப் தயா அப்படிங்கிற பிளேயரை உள்ளே கொண்டு வந்தாங்க. அவருக்கு உள்ளே வந்ததுக்கப்புறம் சின்ன ஒரு கம்பேக் நம்ம குஜராத் டீம் கிட்டேருந்து வந்தது. டிஃபென்ஸும் கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ சின்ன ஒரு ஃபைட் கொடுத்தாங்க. பட் இருந்தாலும் இந்த மேட்சை நம்ம ராகுல் சௌத்ரி அர்ஜுன் ஜெய்ஸ்வால் அண்ட்கோ இந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்க. குஜராத் டீமை பொறுத்த வரைக்கும் ஷங்கர் கடாய் சந்தீப் குண்டாலன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பிளேயர் இந்த மேட்ச் டிஃபென்ஸில் பயங்கரமாக சொதப்பி வச்சுருந்தாங்க அப்படிங்கிறத ஒரு உண்மை. ஒரு சில சமயங்களில் ரொம்ப சூப்பராக ப்ளே பண்ணுறாங்க. பட் ஒரு சில சமயங்களில் ரொம்ப மொக்கையாக ப்ளே பண்ணுறாங்க. இந்த மேட்ச் ரொம்ப இயர்லியாகவே நம்ம எம்ஜிஆர் உள்ள கொண்டு வந்தாங்க. பட் அவராலையும் இந்த மேட்ச் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியல அப்படிங்கிறது ஒரு உண்மை. புனேரி பல்டன் மேட்ச்சில் ரைடிங் அண்ட் டிஃபென்ஸ் ரெண்டு பேருமே சேர்ந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணி அந்த டீமை தோக்கடிச்சாங்க. பட் இந்த ஜெய்ப்பூர் பிங்க் பேண்டர்ஸ் டீம் கிட்ட அது ஒர்க் ஆகலை. பட் இருந்தாலும் அஜித் அண்ட் நம்மளோட அர்ஜுன் தேஸ்வால் இந்த ரெண்டு பிளேயருமே பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காமலே இந்த மேட்ச்சை இந்த குஜராத் டீம் தோற்றுருக்காங்க. கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும். இருந்தாலும் ஜேபி டீமோட மற்ற பொசிஷனும் ஒர்க்காக இருக்குது இன்றைக்கான மேட்ச்சில். என்ன மேட்ச்னா நேற்று நடந்த மேட்ச். நேற்றுக்கு நடந்த ரெண்டாவது மேட்ச் நம்ம தபாங் தில்லி கேசி வெர்சஸ் தெலுங்கு டைட்டன். இந்த மேட்ச் ரொம்பவே ஹை ஸ்கோரிங் கேமாக தான் இருந்தது. ஃபஸ்ட் மேட்ச் ரொம்பவே மொக்கிய லோ ஸ்கோரிங் கேமாக தான் போயிட்டு இருந்தது. பட் ரெண்டாவது கேம் அப்படி கிடையாது. ஆரம்பத்தில் இருந்து இந்த ஆட்டம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சது. இந்த அளவுக்குனா தபாங் தில்லி கேசி கிட்டத்தட்ட 10 பாயிண்ட் எடுத்துட்டாங்க. பட் தெலுங்கு டைட்டன் டீம் 1 பாயிண்ட் கூட எடுக்கலை. மொதல் 5 நிமிஷத்துக்குள்ளேயே ஆல் அவுட் ஆகிற மாதிரி போயிட்டாங்க தெலுங்கு டைட்டன் டீம். பட் கடைசியாக ஒரு போனஸ் பிளஸ் 1 பாயிண்ட் எடுத்து அந்த ஆல் அவுட்டை தவிர்த்தாங்க. என்னதான் அவங்க அந்த ஆல் அவுட்டை தவிர்த்தாலும் அதுக்கப்புறம் தபாங் தில்லி கேசி டீமோட பர்ஃபார்மன்ஸ் வெறித்தனமாக இருந்தது. திரும்பவும் அந்த டீம் ஆல் அவுட் ஆகினாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே ஒரு மிகப்பெரிய லீடை போட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியதுக்குள்ளேயே ஒரு 15-20 பாயிண்ட் கிட்ட தபாங் தில்லி கேசி டீம் லீட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டீமாக தபாங் தில்லி கேசி டீமுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நவீன் ஒரு 8 பாயிண்ட் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தார். வெறித்தனமான பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்டேருந்து வந்தது. அண்ட் அதே மாதிரி அவருக்கு சப்போர்ட்டிவாக மஞ்சித் வெறித்தனமாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாருங்க. என்னமா ப்ளே பண்ணுறாரு மஞ்சித் அப்படிங்கிற பிளேயர் கண்டிப்பாக அவரை பாராட்டி ஆகணும். ஒரு யங் பிளேயராக இருந்துக்கிட்டு இவ்வளோக்குள்ளே சூப்பராக ப்ளே பண்ணுறாருன்னா கண்டிப்பாக அவருக்கு ஏதோ ஸ்பெஷல் டேலண்ட் உள்ள ஒழிஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத ஒரு உண்மை. அண்ட் அவங்களுக்கு சப்போர்ட்டிவ் ஆஷிப் மாலிக் நானும் ஒன்றும் குறைஞ்சவன் கிடையாது. என்னாலேயும் ப்ளே பண்ண முடியும்னு சொல்லிட்டு அப்பக்கப்போ அவரும் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒரு சில சமயங்களில் சூப்பர் ரைடர் இருக்காரு, ஒரு சில சமயங்களில் 2 பாயிண்ட் எடுத்து ஆட்டத்தையே மாற்றுறாரு. ஸோ அவரை பற்றியும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 3 ரைடருமே இந்த டீமுக்கு பக்காவாக இருக்காங்க.
டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் இந்த டீமுக்கு பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறத ஒரு உண்மை. மொதல் 5 நிமிஷம் சொன்னால் 10 பாயிண்ட் கிட்டே எடுத்தாங்கன்னு, அதில் ஆரம்பத்தில் இந்த டீம் ரைடிங்கில் 1 பாயிண்ட் எடுக்க, திரும்ப டிஃபென்ஸில் 1 பாயிண்ட் எடுக்க, திரும்ப ரைடிங்கில் 1 பாயிண்ட் எடுக்க, திரும்ப டிஃபென்ஸில் 1 பாயிண்ட் எடுக்குன்னு சொல்லிட்டு ஆரணமாஸ் காட்டிகிட்டு இருந்தாங்க டிஃபென்ட் யூனிட். முக்கியமாக கிருஷ்ணன் துல்டு செம்மையாக ப்ளே பண்ணார். இந்த மாதிரி சந்தீப் குமார் துலுக்கு பேல விஜயகுமார் அப்படிங்கிற பிளேயராக இருக்கிருந்தாங்க, அவரும் மேல நல்லா ப்ளே பண்ணியிருந்தார். முக்கியமான பிளேயராக கவர் பொசிஷனில் இருக்கிற விஷால் லைத்தர் ரொம்ப ரொம்ப நல்லா ப்ளே பண்ணியிருந்தார் இந்த மேட்ச்லையும். ரவிக்குமார் அவரும் ஒரு சில அட்வான்ஸ் ஷக்கில் பண்ணாலும் இந்த மேட்ச்சில் 3 பாயிண்ட் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தார். அவரோட பர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்தது. முக்கியமாக சித்தார்த் பாகுபலி தசையை சோலோ டாக்கில் பிடிச்சு உட்கார வச்சாரு. அதை பார்க்க எப்படி இருந்ததுன்னா, பவன் சராவத் சித்தார்த் தசையை ஒத்தக்கையில் பிடிச்சு உட்கார வைப்பார்ல, கையை பிடிச்சு சோலோ டாக்கில் பிடிச்சு உட்கார வைப்பார் பவன் சராவத் சித்தார்த் தசையை. அதே மாதிரி இவர் ஒரே ஒரு காலம் மட்டும் பிடிச்சு உட்கார வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நவ்வளவே முடியலை சித்தார்த் தசையை. சித்தார்த் தசையை அஜிங்கியா பவர் இந்த ரெண்டு பேத்துக்கு இருக்கக்கூடிய வீக்னஸ் என்னன்னா, அவங்களோட தொடைய பிடிச்சாலும் நின்றுவாங்க, மூமெண்ட்டே கொடுக்க மாட்டாங்க ரெண்டு பிளேயருமே. அதுதான் இந்த ரெண்டு பிளேயருக்குமே மிகப்பெரிய வீக்னஸாக இருக்கு. சென்டரில் ஏறி போகும்போது கவர் பொசிஷனில் இருக்கிற பிளேயர் அவங்க காலை பிடிக்காம டிக்கு மேலே தொடை பக்கத்தில் டபுள் தைக்குள்ள போட்டாங்கன்னா அந்த பிளேயர்ஸ் எல்லாம் கூட முடியல. காலில் கீழே பகுதியில் பிடிச்சா கூட அவங்க உதறிக்கிட்டு வரலாம். பட் இங்கே தொடையில் பிடிச்ச ரெண்டு பேராலுமே உதம் இல்லை. ஒருத்தர் பயங்கரமான ஹைட், ஒருத்தர் பயங்கரமான கட்டை. சமயத்து லாஸ்ட் டீமுக்கு இதே பிரச்சனை தான், தெலுங்கு டீமுக்கு இதே பிரச்சனையாக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சது எக்கச்சக்கமான ரீட் இந்த தபங் தலி கேசி டீம் வச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 13 பாயிண்ட் கிட்ட லீட் இருந்தது. ஓகே, செகண்ட் ஹாஃபில் உடச்சிட்டு கம்பேக் வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். பட் தெலுங்கு டீம் என்ன நினைச்சாங்களே தெரியல. செகண்ட் ஹாஃபோட ஆரம்பத்தில் சுர்ஜித் சிங்கை வெளியே பற்றி விட்டாங்க. அண்ட் அதே மாதிரி பர்வேஸ் பேஸ்வாலை வெளியே பற்றி விட்டாங்க. ரவீந்திர பகலுக்கு பேர் டீமுக்குள்ளே எடுத்திருந்த விஜயகுமார் அப்படிங்கிற பிளேயரையும் வெளியே பற்றி விட்டாங்க. இந்த தெலுங்கு டீம் 3 வெற்றி வெளியே பற்றிட்டு இரானியன் ஆல்ரவுண்டரான மொய்சன் மஸ்கித்தில் அவர் அந்த மேட்ச்சை இறக்கியிருந்தாங்க. ஆனால் அவங்க மட்டும் இல்லாமல் ஒரு சில யங் பிளேயரையும் இந்த மேட்ச்சில் ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது முடிஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே விஷால் பரத்வாஜையும் வெளியே பற்றி விட்டாங்க. 3 கோயத்தையும் வெளியே பற்றி விட்டாங்க. ஸ்டார்டிங் செவனில் இருந்த பிளேயர்ஸ்னா சித்தார்த் தேசாய் அண்ட் வினய் இந்த ரெண்டு பிளேயர் தான் கடைசி வரைக்கும் ப்ளே பண்ணியிருந்தாங்க. மீதி இருக்கக்கூடிய எல்லா பிளேயருமே வெளியே உட்கார வச்சாங்க. 3 கோயத் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நல்லாவே ப்ளே பண்ணியிருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 3 பாயிண்ட் ரொம்ப நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தார். இருந்தாலும் அவர் எதுக்கு வெளியே உட்கார வச்சாங்க அப்படிங்கிற கேள்விக்கு இன்னமும் பதில் தெரியல. மேபி அவங்க சித்தார்த் தேசாய்க்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ட் கொடுக்கணும், அவருக்கு இன்னும் அதிகமான ரைட் கிடைக்கணும்னு சொல்லிட்டு 3 கோயத்தை வெளியே உட்கார வச்சாங்களா, இல்லை நீங்கள் விளையாண்டு கிடைச்சது போதும் வெளியே வாங்கடா சொல்லி நினச்சாங்களா என்னமோ தெரியல. பட் டீம் செகண்ட் ஹாஃப்லேயே பாதி டீமை வெளியே உட்கார வச்சுட்டு டோட்டலி ஒரு புது டீமாக தான் இறக்கி விட்டாங்க இந்த தெலுங்கு டீம். பட் அவங்களாவது ஒழுங்காக விளையாடுவாங்கன்னு பார்த்தோம்னா, அவங்களும் முன்னே இருந்த டீமோட படு மோசமாக ப்ளே பண்ண ஆரம்பித்தாங்க. ஜீத்தில் தலைமை அழுகிற மாதிரியே போயிட்டாருங்க, என்னடா விளையாடுறீங்க அப்படிங்கிற மாதிரி செய்ய செஞ்சிருப்பாரு மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம். பட் இந்த மேட்ச்சில் கோச்சே வேணா தெரியல, அதுதான் இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது தெலுங்கு டீமுக்கு. மஞ்சிச்சில் ரஜிஸ்டன் கோச் தான், இன்னமும் நிறையவே நினைப்பீங்க மஞ்சிச்சில் தான் அந்த டீமோட ஹெட் கோச்சு, அவர் தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஆப்ஷனுக்கும் அவர் தான் இருக்காரு. அண்ட் அதே மாதிரி டீமில் ஸ்டார்டிங் செவனை செலக்ட் பண்ணுறது, சப்ஜூடிஷன் பண்ணுறது, டேஸ்க்கு அட்வைஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் இந்த மஞ்சிச்சில் தான் பண்ணுறாரு. ஒருத்தர் மெயின் ஹெட் கோச்சுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு வெங்கடேஷ் கவுடுன்னு சொல்லிட்டு, அவர் எதுக்கு இந்த டீமுக்குள்ளே இருக்காரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. மேட்ச்சில் லைவ்ல இருக்கும்போது அதான் சொல்லிட்டு இருந்தேன், எவன் கோச்சு எவன் பிளேயர்னே தெரிய மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி. இருந்தாலும் இந்த தெலுங்கு டீம் வச்சு சொதப்பு சொதப்புன்னு சொதப்புறாங்க. இந்த மேட்ச்சில் சித்தார்த் தேசாய் கொஞ்சம் நம்பிக்கை கொடுக்குற மாதிரி ஒரு 6 பாயிண்ட் எடுத்தாரு. பட் அது பாகுபலியோட பர்ஃபார்மன்ஸ் கிடையாது, செத்த எலி மாதிரி தான் ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தார் இந்த மேட்ச் ஃபுல்லாகவே. இதுக்கு முன்னாடி சீசன் 6 அண்ட் சீசன் 7 அவர் யூமோபா டீமுக்கு ப்ளே பண்ணும்போது சரி, அண்ட் தெலுங்கு டீமுக்கு சீசன் 7 ப்ளே பண்ணும்போது சரி, அவர் ரைட்க்கு வந்தாலே தனி பயம் தெரியும். என்ன சார் எத்தனை பாயிண்ட் எடுத்துகிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு அந்த ரைட் ஃபுல்லாக நம்ம பயமாக தான் இருப்போம். பட் இப்போ அப்படி கிடையாது, ரைட்க்கு வந்தாலே சின்ன காமெடி பீஸ் வர மாதிரி தான் இருக்கு. ஒரு நெட்டக்கோக்கு மாதிரி உள்ள வராரு, உள்ளே வந்தோடனே ரைட் டு லெஃப்ட் போகும்போது கால் தடிக்கி விடுறாரு. ஸ்கில்லை பார்க்கவே கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது. ஸோ இது தேசை எதுக்கு இப்படி பண்ணுறாருன்னு தெரியல. அவரோட முகத்தை பார்த்தாலே கொஞ்சம் முகமாக தான் இருக்குது, எதுக்கு இப்படி ப்ளே பண்ணுறாரு எதுக்கு இப்படி இருக்கார் அப்படிங்கிறது ஒன்றுமே புரிய மாட்டேங்க. கான்ஃபிடன்ஸ் சுத்தமாக இந்த சித்தார்த் தேசாய்க்கு கிடையவே கிடையாது அப்படிங்கிறது ஒரு உண்மை. ரைட்ல ஸ்பீட் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஹைட்டை வச்சு டோட் வச்சு ரன்னிங் ஹெட் வச்சு இந்த ரெண்டுத்தையும் வச்சு இப்போதைக்கு ஓட்டிட்டு வராரு. இப்போ அவரோட ஸ்கில்லை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும் சித்தார்த் தேசாய். இவரை மட்டும் ஃபார்ம்க்கு வந்துட்டாரு, தெலுங்கு டீம் கண்டிப்பாக வெறித்தனமான டீமாக மாறிடுவாங்க. பட் இருந்தாலும் லாஸ்ட் மேட்ச் ஒரு 7 பாயிண்ட் எடுத்திருப்பாரு, இந்த மேட்ச்சில் ஒரு 6 பாயிண்ட் எடுத்திருக்காரு, சொல்லலாவே ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு. பட் இந்த மேட்ச்சில் உண்மையாக ஒருத்தர பாராட்டுறோன்னா அது கண்டிப்பாக நம்ம நவீன் எக்ஸ்பிரஸை தான் நான் பாராட்டியே தீருவேன். என்னம்மா கேப்டன்சி பண்ணுறாருங்க, தமிழ்த்து லாஸ்ட் டீமில் சாகராத்தி கேப்டன்சியில் ஒன்றும் பெருசு பண்ணலை. அதே மாதிரி தான் தபங் தலி கேசி டீமுக்கும் இங்கே இவர் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆரம்பத்தில் மொதல் 2 மேட்ச் பெருசாக ஒன்றும் தெரியல. பட் 3வது மேட்ச்சில் இவரோட உண்மையான கேப்டன்சி ஸ்கில்லை நம்ம பார்த்தோம். 8 பாயிண்ட் எடுத்திருப்பார் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே. பட் செகண்ட் ஹாஃபில் பெருசாக ரைட்டுக்கு போகலை. மற்ற ரைடரான மஞ்சித்து ஆஷு மாலிகான் அதுக்கப்புறம் சப்ஸ்டிடியூஷனாக உள்ளே வந்த இதே நர்வால்னு சொன்னாங்களா, அந்த பிளேயர் கூட செமையாக ப்ளே பண்ணார். எல்லாருக்குமே கான்ஃபிடன்ட் கொடுத்து ரயிலில் பர்ஃபார்ம் பண்ண வச்சாரு. ஸோ அங்கே தான் நம்ம பாராட்டி ஆகணும். சூப்பர் டென் எடுக்கனால பரவாயில்ல, நல்லா இருக்கு, அதாவது நல்லா ப்ளே பண்ணிகிட்டு இருக்கிற மஞ்சிக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ட் கொடுத்து அவன் இன்னமும் பெரிய பிளேயரில் வளர்த்துணும் அப்படிங்கிறத அவர் நல்லாவே தெளிவாக இருந்தார். அண்ட் அதே மாதிரி லாஸ்ட் இயர் ஆஷு மாலிக் சூப்பர்வான யங் பிளேயராக இருந்தார் இந்த டீமுக்கு. பட் இந்த டைம் அவருமே ஒரு சூப்பர்வான செமையான பிளேயராக மாறியிருக்காரு இந்த டீமுக்கு. விஜய் இல்லாத குறையே இந்த மேட்ச்சில் தெரியலை. இந்த டீமோட டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் அது சொல்லவே தேவையில்ல, ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அக்கா பர்ஃபார்மன்ஸ் டிஃபென்ஸ் கிட்டேருந்தே வந்தது. கிஷன் குல் விரா இந்த ரெண்டு பேருமே சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தாங்க இந்த டீமோட டிஃபென்ஸில்.
இந்த மேட்ச் ஒரு ஒன் சைடட் வின்னாக தான் இருந்தது. ஈஸியாகவே இந்த மேட்சை நம்ம தபாங் தெலிக்கே சிட்டி வின் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 20 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் இந்த மேட்சை நம்ம தெலுங்கு டீம் தோத்துருப்பாங்க. தெலுங்கு டீம் 26 பாயிண்ட்ஸும் தபாங் தெலிக்கே சிட்டி 46 பாயிண்ட்ஸும் இந்த மேட்ச்சில் எடுத்திருந்தாங்க. ஓகே, நேற்றுக்கு நடந்த மேட்ச் நம்பர் 3 நம்மளோட பெங்கால் வாரியர்ஸ் விசஸ் பட்னா பைரட்ஸ். இந்த மேட்ச் ரெண்டாவது மேட்சை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பயங்கரமான மேட்சாக இருந்தது. ஃபஸ்ட் மேட்ச்சில் தபாங் தெலிக்கே சி டீமோட ரைடிங் அட்டாக் மட்டும் தான் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். என்னதான் சித்தார்த் திசையன் வினய் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாலும் அவங்க கிட்டேருந்து பெருசாக ரைட் பாயிண்ட் வந்திருக்காது. கொஞ்சம் மொக்கையான மேட்ச் மாதிரி தான் அது போயிட்டு இருந்தது. ஒன் சைடட் கேமாக தான் இருந்தது. பட் இந்த மேட்ச் அப்படி கிடையாது. பட்னா பைரட்ஸ் டீம் நல்லாவே டஃப் கொடுத்தாங்க ஒரு சில சமயங்களில். முக்கியமாக சச்சின் தன்வார் எக்கச்சக்கமான சூப்பர் ரைட் இந்த மேட்ச்சில் போட்டிருப்பாரு. 2.8 ரைட் எடுத்தார். அவரோட பங்குக்கு ஒரு மரணமாக காட்டிட்டு இருந்தாரு. பட் என்ன தான் இவர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலும் இவர் ஒருத்தர் தான் அந்த டீமுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். மிச்சபடி இவருக்கு சப்போர்ட்டிவாக ரைட்டிங்லேயும் சரி டிஃபெண்டிங்லேயும் சரி யாருமே பர்ஃபார்ம் பண்ணலை அப்படிங்கிறது ஒரு உண்மை. சொதப்பல் 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 டிஃபெண்டிவ் சொதப்பல் இந்த பட்னா பைரட்ஸ் டீமுக்கு தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. நீரஜ் அண்ட் நம்மளோட சச்சின் இந்த ரெண்டு பிளேயருமே பெருசாக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. டிஃபென்ஸில் ரெண்டு கவர் பிளேயருமே பயங்கரமாக சொதப்பிக்கிட்டு இருக்காங்க. கார்னரில் இருக்கக்கூடிய நம்மளோட முகமது ரேசாவும் சுனிலும் ஓரளவுக்கு ஆவரேஜாக ப்ளே பண்ணுறாங்க. ராஜுலு ஒரு சில மைன் இந்த மேட்சை கொஞ்சம் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. பட் இருந்தாலும் அவர்கிட்டேருந்து இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் வந்திருக்கணும். சுனில் கிட்டேருந்து அதே மாதிரி தான் அவர் இதுக்கு முன்னாடி ரொம்ப சூப்பராக ப்ளே பண்ணார். பட் இந்த மேட்ச்சில் அந்தளவுக்கு கிடையாது அப்படிங்கிறத ஒரு உண்மை. அவர் பொசிஷன் டோட்டலாக வீக்காக இருந்தது இந்த டீமுக்கு. அதே சமயம் பெங்கால் வாரியர்ஸ் டீம் பொறுத்த வரைக்கும் பாலாஜி சுபம் ஷிங்டே கிரீஷ் மாரிய தியர்னாக் அப்படிங்கிற மூணு டிஃபெண்டர் சும்மா வெறித்தனா கட்டிட்டாங்க. மரணமாஸ் பர்ஃபார்மன்ஸ் இந்த டீம் கிட்டேருந்து டிஃபென்ஸில் வந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரைடிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த மேன் ஹீட்டர் சிங் அவர் பாட்டுக்கோட பர்ஃபார்மன்ஸை தொடர்ந்து வெறித்தனமாக காட்டிக்கிட்டே இருந்தார் இந்த மேட்ச்சில். அவர் மட்டும் இல்லாமல் ஸ்ரீகாந்த் ஜாதவ் கூட சேர்ந்து எக்கச்சக்கமான சூப்பர் ரைட் எக்கச்சக்கமான 2.8 ரைட் மரணமாஸ் அவருமே காட்டியிருந்தார் இந்த மேட்ச்சில். சும்மா வெறித்தனமாக இருந்ததுங்க இந்த மேட்ச். ஃபஸ்ட் ஹாஃப்லேயே வச்சு செஞ்சு விட்டாங்க பட்னா பைரட்ஸ் டீமை. இதெல்லாம் பாயிண்டே எடுக்க முடியல ஃபர்ஸ்ட் ஹாஃபில். சச்சின் மட்டும் ஒரு பக்கம் என்ன போராட்டிக்கிட்டு இருக்காரு. பட் டிஃபென்ஸில் அந்த டீமால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படிங்கிறது ஒரு உண்மை. இன்னொரு பக்கம் தீபக் நியூஸ் கூட்டவர பாயிண்ட் எடுக்க ஆரம்பிச்சாரு. பட்னா பைரட்ஸ் டீமுக்கு கையும் வரல காலும் வரல என்ன பண்ணனே தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபில். அண்ட் செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்கும் போது தீபக் நிவாஸ் கூட்டம் ஸ்ரீகாந்த் ஜாதவ் மரணம் ஒரு சில பிளேயர்ஸை பெஞ்சில் உட்கார வச்சாங்க செகண்ட் ஹாஃபோட பாதியிலேயே. இதுக்கு மேலே இந்த பட்னா பைரட்ஸ் டீம் வந்துக்கிட மாட்டானியா கண்டிப்பாக வின் நமக்கு தான் சொல்லிட்டு அந்த ரெண்டு பிளேயரை வெளியே உட்கார வச்சுட்டு சூப்பர் சப்பாக உள்ள பிளேயரை கொண்டு வந்தாங்க. அவங்களுமே அவங்கள கம்பேர் பண்ணும்போது பயங்கரமாக ப்ளே பண்ணாங்க. சூப்பர் சப்பாக உள்ள வர பிளேயர் கூட 6.7 பாயிண்ட் எடுக்க ஆரம்பிச்சாங்க இந்த மேட்ச்சில். பெங்கால் வாரியர்ஸ் டீமுக்கு அதுதான் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருந்தது. பென் ஸ்ட்ரென்த்துமே இந்த பெங்கால் வாரியர்ஸ் டீமுக்கு பயங்கரமாக இருக்குது. டோட்டலி ஒரு ஒன் சைடட் கேமாக தான் இருந்தது. சச்சின் அப்பைக்கப்போ வந்துட்டு நானும் இருக்கப்பா கொஞ்சம் இனி பேசுங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. சச்சின் தன்வார் ரொம்ப நல்லா ப்ளே பண்ணியிருந்தார். பட் அவருக்கு சப்போர்ட் சுத்தமாக அந்த டீமில் ரைடிங்லையும் கிடைக்கல அண்ட் டிஃபெண்டிங்லையும் கிடைக்கல. ஸோ இந்த மேட்ச்சில் ஒரு ஒன் சைடட் வின் ஃபார் நம்மளோட பெங்கால் வாரியர்ஸ். கிட்டத்தட்ட 28 பாயிண்ட் டிஃபரன்ஸில் இந்த மேட்ச்சை வின் பண்ணியிருக்காங்க. மாற்றி சொல்லலாங்க, உண்மையாகவே இந்த மேட்ச்சை 28 பாயிண்ட் டிஃபரன்ஸில் நம்மளோட பெங்கால் வாரியர்ஸ் டீம் வின் பண்ணிட்டாங்க. டோட்டல் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் பெங்கால் வாரியர்ஸ் டீம் 54 பாயிண்ட்டும் பட்னா பைரட்ஸ் டீமால் வெறும் 26 பாயிண்ட் மட்டும்தான் இந்த மேட்ச்சில் எடுக்க முடிஞ்சது. பாயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மானேந்தர் சிங் ஒரு 12 அண்ட் நம்ம ஸ்ரீகாந்தாவது ஒரு 9 பாயிண்ட். அவரெலாம் செகண்ட் ஹாஃபில் 16 வெளியே தான் உட்காந்துருந்தார். இருந்தாலும் அவரோட பங்குக்கு ஒரு 9 பாயிண்ட் எடுத்தார். டிஃபென்ஸில் சுபம் ஷிங்டே ஒரு 4 பாயிண்ட் அண்ட் கிரீஷ் அர்னாக் ஒரு 3 பாயிண்ட். இவங்களாம் ரொம்ப நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இவங்க மட்டும் கிடையாது, இன்னமும் நிறைய பிளேயர் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க பாலாஜி மாதிரியான பிளேயர்லாம். அதே மாதிரி பட்னா பைரட்ஸ் டீமுக்கு முகமது ரேசா ஒரு 4 பாயிண்ட் எடுத்திருப்பாரு டிஃபென்ஸில் அண்ட் சுனில் ஒரு 3 பாயிண்ட் எடுத்திருந்தார். ரைடிங் அட்டாக்கில் 1-on-1 மேன் நம்ம சச்சின் தன்வார் மட்டும் ஒரு 11 பாயிண்ட் எடுத்திருந்தார். டோட்டலி ஒரு ஒன் சைடட் மேட்சாக தான் இருந்தது. ஆக்சுவலி என்ன தான் 4 பாயிண்ட் எடுத்திருந்தாலும் அவரோட முக்கியமான சமயத்தில் மானேந்தர் சிங்கையோ ஸ்ரீகாந்த் ஜாதவையோ பிடிக்க முடியலை அப்படிங்கிறத ஒரு உண்மை இந்த மேட்ச்சில். டோட்டலி மொமெண்டம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபர்ஸ்ட் ஹாஃபும் செகண்ட் ஹாஃபும் இந்த பெங்கால் வாரியர்ஸ் டீம் கிட்ட தான் இருந்தது. ஒரு ஈஸி வின் ஃபார் பெங்கால் வாரியர்ஸ் டீம். அண்ட் இப்போ பாயிண்ட்ஸ் டேபிளில் பெங்கால் வாரியர்ஸ் டீம் முறியடிக்க முடியாத ஒரு பொசிஷனுக்கு போயிட்டாங்க. பெங்கால் வாரியர்ஸ் அண்ட் தபாங் தெலி டாப் பொசிஷனில் இருக்காங்க பாயிண்ட்ஸ் டேபிளில். இதே மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் தொடர்ந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு டீம் தான் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் முடிப்பாங்க. இப்போ அந்த ரெண்டு டீம் டேரெக்டாக செமிஃபைனல்ஸ் கூட போக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்தளவுக்கு ரைடிங் அட்டாக் அண்ட் டிஃபெண்டிங் யூனிட் ரெண்டுமே வெறித்தனமாக இருக்குது. இங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா தபாங் தெலி கேசி டீமுக்கு இன்னமும் அவங்களோட ரைடரான விஜய் மாலிக் அப்படிங்கிற பிளேயர் வரலை. இப்போ ரைடர் மட்டும் கிடையாது, ஒரு ஆல்ரவுண்டர் டிஃபென்ஸ்லையும் அவரால் மேட்ச்சுக்கு மேட்ச் ஹைஃபை எடுக்க முடியும். இப்படிப்பட்ட பிளேயரை மிஸ் பண்ணியும் இந்த அளவுக்கு வெறித்தனா காட்டுறாங்கன்னா விஜய் மாலிக் அப்படிங்கிற பிளேயர் உள்ளே வந்துட்டாங்கன்னா அந்த பிளேயர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நீங்களே யோசித்து பார்த்துக்கோங்க. ஸோ வெறித்தனமாக இப்போதைக்கு பர்ஃபார்மன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ டைட்டில் என்னமோ வச்சிய தமிழ் தலைவசம் சொல்லிட்டு அதை பற்றி இங்கே பேசுன்னு கேட்டிங்கன்னா எஸ் இப்போ அங்கே மற்ற பக்கம் வரலாம். நம்ம தமிழ் தலாஸ் டீமுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்குங்க. பட்னா பைரட்ஸ் டீம் படு மோசமாக தோல்வி அடைஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 28 பாயிண்டில் தோத்துருக்காங்க. ஸோ அடுத்த மேட்ச் பட்னா பைரட்ஸ் டீம் ப்ளே பண்ண போகிறது நம்ம தமிழ் தலாஸ் டீம் கூட தான். கண்டிப்பாக இந்த பட்னா பைரட்ஸ் டீம் பயங்கரமாக உடஞ்சிருப்பாங்க. டிஃபென்ஸாக இருக்கட்டும் சரி அண்ட் ரைடிங்காக இருக்கட்டும் சரி ரெண்டுத்துலையும் என்ன பண்ணு சொல்லி முழிச்சிக்கிட்டு இருப்பாங்க. இந்த சமயம் பார்த்து தமிழ் தலாஸ் டீம் ஈஸியாகவே இந்த டீமை அடித்து நம்ம டீம் ஃபார்முக்கு கொண்டு வரணும். பட்னா பைரட்ஸ் டீமோட ரைடிங்கை பொறுத்த வரைக்கும் சச்சின் தன்வார் மட்டும்தான் ப்ளே பண்ணுவார். அந்த பிளேயரை ஈஸியாகவே நம்ம டீம் பிடிச்சி உட்கார வைக்கலாங்க. ரெண்டு கார்னர் பொசிஷனும் தமிழ் தலாஸ் டீமுக்கு பயங்கரமாக இருக்குது. அந்த ரெண்டு கார்னர் பொசிஷனும் சூப்பராக ப்ளே பண்ணணும் இந்த மேட்ச்லேயும். அப்படி ப்ளே பண்ணிட்டாங்க ஈஸியாகவே.
ஒரு ஆவரேஜாக 3 பாயிண்ட் இல்லை 4 பாயிண்ட் எடுப்பார். அதுக்கு மேலே அவர்கிட்டருந்து பர்ஃபார்மன்ஸ் வராது. கவர் பிளேயர்ஸ் கிட்டேருந்து எக்கச்சக்கமான மிஸ்டேக் வரும். முக்கியமாக நீரேஜ் எக்கச்சக்கமான அட்வான்ஸ் டக்கில் இந்த மேட்ச்சில் பண்ணுவார். மித்ராஜ் டீம் கூட அதை ஒழுங்காக யூஸ் பண்ணணும். நிறைய இருக்கு, குறிப்பிட்ட ஒரு சில பிளேயர் சப்போர்ட் கொடுத்தாலே போதும், இந்த மேட்ச் ஈஸியாகவே நம்ம டீம் வின் பண்ணலாம். முக்கியமாக விஸ்வந்தியும் நம்மளோட ஹிமான்ஷு நர்வாலையும் கொஞ்சம் நல்லா ட்ரெயின் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் ப்ராப்பர் ரைடராக ட்ரெயின் பண்ணி அவங்கள நல்லாவே இந்த மேட்ச்க்கு ரெடியாக வைக்கணும். அந்த 3 பிளேயருமே இறக்கி விடணும். ரைடிங் அட்டாக்கில் செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாகவே அந்த மேட்ச் நம்ம தமிழ் திராஸ் டீம் வின் பண்ணலாம். பட்னா பேலஸ் டீம் பயங்கரமான சோகனையில் தான் இருப்பாங்க, கான்ஃபிடண்ட்டாக அந்த டீமுக்கு கிடையாது. ஸோ அதே இதை வச்சு நம்ம டீமும் அடிக்கணும். அதுக்கு மெயின் அந்த டீமோட சச்சின் தன்வரை மட்டும் பிடிச்சு உட்கார வைக்கணும். லாஸ்ட் மேட்ச் மாதிரி இந்த டைம் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ரைடிங் அண்ட் டிஃபென்ஸ் இந்த ரெண்டுமே சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஈஸியாகவே இந்த மேட்ச் நம்ம தமிழ் திராஸ் டீம் வின் பண்ணலாம். வின் கூட வேண்டாங்க, உண்மையாக அந்த பிளேயர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணாலே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அபிஷேக் அண்ட் மோஹித் இந்த ரெண்டு பிளேயருமே கான்ஸ்ட்ரக்கிள் பண்ணாமல் ஓரளவுக்கு நல்லா ப்ளே பண்ணாலே போதும், ஹரியானா மேட்ச்சில் ப்ளே பண்ண மாதிரி. அதே மாதிரி கார்னர் பொசிஷனில் இருக்கக்கூடிய ரெண்டு பிளேயருமே நல்லா ப்ளே பண்ணணும். ஸோ இது மட்டும் நடந்தால் போதும், தமிழ் திராஸ் டீம் அடுத்தடுத்த மேட்ச்சில் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி ஒரு பயங்கரமான ஸ்ட்ரென்த்தான டீமாக மாறிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். உங்களோட ஒப்பீனியன் என்ன, இந்த மேட்ச் தமிழ் திராஸ் டீம் வின்னுக்கு போகலாமா இல்லை நிறையவே யங் பிளேயரை ட்ரை பண்ணி இந்த டிஃபென்ஸை கொஞ்சம் ஸ்ட்ரென்த் பண்ணலாமா அப்படிங்கிறது உங்களோட ஒப்பீனியன் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் வீடியோ பண்ணிட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.